ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் மார்கழி பெருவிழாவை ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மார்கழி திருவிழாவினுடைய 8வது நாள். இன்னைக்கு நாம் நாச்சியாரினுடைய பாடலை சிந்தனை செய்வதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய நாயகராக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டமி அப்படிங்கிற ஒரு நாளில் அமைந்திருக்கிறது. கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அஷ்டமி அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நாள். இதெல்லாம் என்ன பண்ணோம், எல்லாம் பகவான்கிட்ட தான் போய் முறையிடும். அப்போ பகவான் பார்த்தார், இரு உன்னுடைய நாளில் நான் இந்த உலகத்துக்கு போனால் அப்பயாவது மக்கள் அதை மதிக்கிறார்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் இதில் வந்து அவதாரம் பண்ணுகிறார். நாளும் கோலும் இறைவனது திருவடியை பற்றியவர்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு தரக்கூடிய அவதாரமாக கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது இந்த நாளில் நமக்கு நிகழ்ந்திருக்கிறது. அப்படி இந்த உலக மக்கள் அனைவரும் உய்யும் பொருட்டு வந்து அவதரித்த கண்ணனை ஆண்டாள் நாச்சியார் பல்வேறு விஷயங்களை சொல்லி தத்துவார்த்தமாக பாடி வழிபட்ட பாவையினுடைய 8வது நாள் பாடல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை மனமுருகி ரசித்து அதன் பிறகு அதனுடைய தாத்பரியத்தை தெரிந்து கொள்ளலாம். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். இதனுடைய வரிக்கு வரி உண்டான விளக்கங்களை எல்லாம் கடந்த வருடங்கள்ல அடியேன் கொடுத்துருக்கேன். அது பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய விளக்கத்தோடு உள்ள அந்த லிங்கை நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையை நமக்கு பாட வருகிறார் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நாதமுனி காயத்ரி பரத் அவர்கள். பாடலை முதல்ல கேட்டு ரசித்து அதன் பிறகு அதனுடைய தாத்பரியத்தை சுவைக்கலாம். சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானே, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோயம் பாவாய், பாடல்ல நாச்சியார் ஆரம்பிக்கிற போதே சொல்லுகிறார் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் மேய போன விதம், அவை மேய்ந்து கொண்டிருக்கின்றது, மக்கள் எல்லாம் என்னெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் தூங்குற அப்படின்னு இந்த பாடலை நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதில் ஒரு தோழிய துணைக்கு கூப்பிடுற, நீ வா
கண்ணனை வணங்க போகிறேன், கண்ணனுடைய வீரத்தை பற்றியெல்லாம் மிக அழகாக பேசப்படுகிறது. கண்ணனை வணங்க போகிறேன், அப்போ நீ வா, நீயும் வா, நீயும் வா, நீயும் வான்னு ஒவ்வொரு தோழியாக போய் அழைப்பதாக இருக்குது. சரி, வணங்கணும்னா தனியாக தானே போய் வணங்க வேண்டியதானே, எதற்கு இப்படி ஒவ்வொருவராக துணைக்கு அழைக்கணுமா அப்படின்னா, அடியார் திருக்கூட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா. அடியார்கள் கூட்டத்தோடு போய் வழிபடுகிற போது ஆண்டவனிடத்தில் அதீதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த கோஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இறைவனை வழிபடுவதற்கு உண்டான அந்த திருக்கூட்டத்தில் நாம் போய் சேர்ந்தோமானால்தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிற அந்த வீட்டை சுலபமாக பெற முடியும். இது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்தில் பஜனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஆனால் இன்றைக்கி பலரும் பஜனை பண்ணுறதே இல்லை, பலர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப சிறப்பாக இன்றைக்கும் அந்த மரபு விஷயங்களை வந்து மாற்றாமல் ரொம்ப அழகாக காலையில் எழுந்து நீராடி பாட்டு பாடி இறைவனது திருநாமங்களை சொல்லிக்கொண்டு வீதிதோறும் போய் பஜனை செய்யக்கூடிய வழக்கம் பலருக்கும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்குறதே ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும் நமக்கு இப்போல்லாம். ஆனாலும் இந்த பஜனைக்கு போகிறவங்கள பார்த்தா சில பேருக்கு தோணுது, எதுக்கு இந்த மாதிரிலாம் போகணும், எனக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி நான் சாமி கும்பிட்டுட்டு போகிறேன், இந்த மாதிரி போகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி போகிறதுனால ஊருக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. இந்தியெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட்டத்தில் கோவிந்தா போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா கூட்டத்தில் கோவிந்தா போடுறத நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, அது நம்ம சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஒருத்தருக்கு பெருசாக மந்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, ஒன்று வழிபாடெல்லாம் பண்ண தெரியாது, அவர் எங்காவது இந்த மாதிரி பஜனை எல்லாம் வச்சாங்கன்னா போய் உட்காந்துக்குவார். போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி அவரும் என்ன பண்ணுவார், கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னே அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், எல்லோரும் கோவிந்தா சொல்கிறாங்களா நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்னு அந்த நாமம் சொல்கிறார். சொல்லி பழகி 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 நாளாக 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 எப்போதும் அந்த கோவிந்த நாமத்தை ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. நாம் ஒரு கூட்டத்தோடு பழகினோம்னா அங்கே இருக்கிறவர்களின் குணம் நமக்கு ஒட்டி கொள்ளும் இல்லையா, இது இயற்கையான ஒரு விஷயம். அப்போ எந்த கூட்டத்தோடு நம்ம போய் சேர்றோம் அப்படிங்கிறது தானே முக்கியம். இது அடியார்கள் திருக்கூட்டம். இங்கே போனோம்னா நமக்கு கவலையே கிடையாது, நம்மளை தனியாவா, உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படிங்கிற எந்த கேள்வியும் கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போது நம்ம எல்லாரும் துணி கடைக்கு போகிறோம், நகை கடைக்கு போகிறோம். சாதாரணமான நாளில் போகிறதுக்கும் ஒரு விசேஷமான நாளில் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நாளைக்கு தீபாவளின்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி போய் நம்ம ராத்திரி துணி எடுக்கணும்னா எப்படி இருக்கும், எவ்வளவு கூட்டம் இருக்கும் கடைங்களில், அதுவும் அந்த சாலைகள் எல்லாமே அவ்வளோ மக்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காலத்தை நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, நாம் அப்படி ஒரு இடத்துல துணி எடுக்க போகிறோம்னா போய் அந்த கூட்டம் நிற்கிற இடத்துல நின்றுக்கிட்டோம்னா போதும், எந்த கடைக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த கடையை பார்த்து அப்படி நின்னோம்னா ஒரு 1000 பேர் நம்மளை ரொம்ப மரியாதையாக தள்ளி கொண்டு போய் அந்த கடையிலேயே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எங்கே போகணுமோ அங்கே போகலாம், எந்த துணி எடுக்கணுமோ அங்கே எடுப்போம், நம்ம எடுக்கிறதுக்குள்ளே 2 பேர் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம போய் பில் போடுறதுக்குள்ளே ஒரு 2 பேர் நமக்கு போட்டு கொடுப்பாங்க, அது வேணுங்களா அதை பார்க்குறீங்களா இதை பார்க்குறீங்களான்னு கடையில் இருக்கிறவங்கள விட பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக நம்மள்கிட்ட கேட்பாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் வெளியில் திரும்பி நின்னோம்னா எப்படி ஒரு 1000 பேர் மரியாதையாக கூட்டு போனாங்க, அதே மாதிரி ஒரு 1000 பேர் மரியாதையாக நம்மளை வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்க. கூட்டத்தோடு போய் இந்த மாதிரி துணி எடுக்கிறதுல பலருக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்போ தனியாக போனோன்னு வச்சுக்கோங்க, 10 கடைக்கு ஏறுவோம் இறங்குவோம், அங்கே நிற்போம் இங்கே நிற்போம், வாங்குவோமா வேண்டாமா இது தேவையா பல யோசனை. ஆனால் இப்படி போனோம்னா பிரச்சனையே இல்லை, ஒரே துணி போனமா எடுத்தமா வந்தமா அப்படின்னு வேலை முடிஞ்சிடும். இந்த கூட்டத்தில் சேர்ந்தா இந்த நன்மை, அடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான், ஒன்றும் தெரியாதா நேராக உள்ளே போயிட வேண்டியதான், எல்லாரும் பகவான் பின்னாடியே போகிறாங்க, நாமளும் போவோம், கோவிந்தா கோவிந்தா சொல்கிறாங்க, நாமளும் சொல்லுவோம், நாராயணா கேசவா மாதவா மதுசூதனா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ நமக்கு என்னெல்லாம் வாயில் வருதோ அந்த நாமத்தில் அது எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே பின்னாடி போய் 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 பழக 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 ஒரு நாள் வைகுந்தத்துக்கு போவோம் இல்லையா, அப்படி மேல் உலகத்துக்கு போகிற போது அங்கே எல்லாரையும் பார்ப்பாங்க, நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண அப்படின்னு. இந்த கோஷ்டியில் இந்த கூட்டத்தில் நின்றுட்டு ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அவர் பார்ப்பார், ஓஹோ
அன்னைக்கு மார்கழி மாச பஜனையில் நீங்கள்லாம் பந்தீங்கல்ல, அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தானே நீங்கள், உங்களுக்கெல்லாம் இங்கே எந்த கேள்வியும் கிடையாது, நேராக உள்ளே போங்க அப்படின்னு நம்மளை அனுப்பிடுவாங்களாமா. அதனால தான் அந்த காலத்துலேருந்து நமக்கு பெரியவங்க சொன்னாங்க, ஆண்டவனை இந்த மாதிரி கூட்டு வழிபாட்டின் மூலமாக எல்லாரும் சேர்ந்து செய்கிற வழிபாட்டோட சேர்த்த நாமம் செய்து கொண்டோமே ஆனால் அது நிச்சயமாக பரகதிக்கு நமக்கு வழிகாட்டும். அதனால தான் நாச்சியார் என்ன பண்ணுறாரு, இந்த பாடலில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறார். இந்த தொடர்ந்து வருகிற பாடல்கள் எல்லாத்துலேயும் நம்ம அதைத்தானே பார்க்குறோம். ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாடல்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை நமக்கு தரக்கூடியது. அந்த உள்ள அர்த்தங்களை சிந்தனை பண்ணி பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவருடைய தமிழ் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு. இதில் நாச்சியார் நம்மளுக்கு ரொம்ப அழகான எல்லோரோடும் இணைந்து செல்லக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறத ஒரு பரிசாகவே நமக்கு ஆக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாமளும் இனிமேல் என்ன பண்ணணும், அடியார் திருக்கூட்டத்துக்கு போகணும். தெரியுதோ தெரியலையோ, எனக்கு சுதி வருது சுதி வரலை, எனக்கு பாட தெரியுது எனக்கு பாட தெரில, எனக்கு தாளம் வராது எனக்கு வார்த்தையே சரியாக வராது, இந்த மாதிரியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லாமல் கடவுளுடைய நாமத்தை வாயார பாடி அவரை மனமாற நினைந்து வேண்டும் என்கின்ற வரங்களை எல்லாம் இன்பமாக பெற்று மகிழலாம். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். அடுத்ததாக இதை தொடர்ந்து வரும் திருவெம்பாவை பாடலையும் அதன் தாத்பரியத்தையும் கேட்டு மகிழவும். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லோரோடும் இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த திருவெம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேச மங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.